வணக்கம், இது கிங் மொபைல்ஸ், வேலூர் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஐஃபோன் 16 எப்போ லான்ச் ஆகுது, எப்படி லான்ச் ஆக போகுது, செப்டம்பர் மாதம் வந்தாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்த மாடலில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. செப்டம்பரில் க்ளோ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஃபோன் லான்ச்சிங் ஈவெண்ட்டை வந்து அவங்க வந்து நேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரிங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து மாடல் எவ்வளோ ரூபாக்கு வந்து விற்க போகிறாங்க, என்னென்ன மாடல்ஸ் வந்துருக்கு, அதாவது ப்ளஸ் ப்ரோ இது மாதிரி வேரியன்ஸ் இருக்கா, அண்ட் என்னென்ன கலர்ஸில் இருக்குது, அதையும் தாண்டி உங்களுக்கு என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்படி இந்த ஐஃபோன் 16 சீரீஸில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன விலை இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் 16 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கிற லீக்ஸ் அஃபிஷியலாக வந்து அவங்க இப்போ சங்கர் படம்லாம் ஷூட் பண்ணும்போது எப்படி ரகசியமாக ஷூட் பண்ணுவாங்களோ அது மாதிரி ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் நம்மளுக்கு வந்திருக்கிற லீக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஐஃபோன் 16 ஸ்டாண்டர்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ் இருக்குது, அப்புறம் ஐஃபோன் 16 ப்ளஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 4 வேரியண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸில் என்ன விலைக்கு விற்கிறாங்க அதை வந்து நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஐஃபோன் 16 வந்து 67,700 ரூபா வரைக்கும் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து யூஸ்ஃபுல்லாகவே ஐஃபோன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ரேட் வச்சு விற்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து இந்த ஐஃபோன் மேலே இருக்கிற மோகம் வந்து ஜாஸ்தி மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 67,000 வருது உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது, அதோட கொஞ்சம் ஒரு 5,000 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 72,000 இல்லைன்னா 73,000 கூட வரக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஐஃபோன் 16. ஐஃபோன் 16 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் பெரிய டிஸ்பிளேயாக வரும், மற்றபடி ஸ்பெக் எல்லாமே சேம் தான். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 75,000 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,000 வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 ப்ரோ. ஐஃபோன் 16 ப்ரோ வந்து நம்மளுக்கே தெரியும், கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் கேமரா கொடுத்துருப்பாங்க, ஃபீச்சர்ஸ் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஐஃபோன் வச்சு நீங்கள் வந்து படம் எடுக்க போகிறீங்க, ஐஃபோனில் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஐஃபோன் வச்சு தான் உங்களுடைய பிஸ்னஸே நடக்குது, சோஷியல் மீடியா மேனேஜிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் ப்ரோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் முழுக்க முழுக்க அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 92,200 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,000 அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 97,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இருக்கிறதுலே விலை ஜாஸ்தியான ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் 16. இந்த 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மாடல்ஸையும் விட ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு விலை இருக்கக்கூடிய ஒரு மொபைலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடல்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகும்போது 119,000 இருந்துச்சு, 122,000 இருந்துச்சு. இது வந்து நீங்கள் ஒரு 135,000 ரூபாயிலிருந்து 145,000 ரூபா வரைக்கும் ரேட் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஐஃபோனில் வந்து விலையா முக்கியம், ஐஃபோன் வாங்குறவங்க யாரும் விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் இருக்கிறது இல்லை. விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் இஎம்ஐ போட்டு ஐஃபோன் வாங்குறாங்க. அதனால நம்ம வந்து ஐஃபோனில் முக்கியமாக இருக்கிற ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர்ஸில் வந்து ஐஃபோன் 16 சீரீஸில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு லீக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா. ஒரு ஒரு ஐஃபோன் மாடல் அப்போவும் அவங்க வந்து கேமராவில் ஏதாவது ஒரு புதுமையை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஐஃபோன் 12 ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெர்டிக்கல் லென்சஸ் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அது என்னப்பா வெர்டிக்கல் லென்ஸ்னால் லென்ஸ் உருண்டையாக தான் இருக்கும். இது வரைக்கும் வந்த ஐஃபோன் 12லேருந்து வந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டயகனலாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டு லென்ஸ் இருக்குன்னா ஒரு லென்ஸுக்கு கீழே இல்லாமல் சைடில் இருக்கும், டயகனலாக இருக்கும். இப்போ வந்து வேர்டிக்கலாக கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதனால சில மோட்ஸ், வீடியோ மோட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க முடியும், போர்ட்ரேட் மோட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் இன்டர்நெட்டில் லான்ச் ஆன எல்லா ஃபோட்டோஸும் ரிலீஸ் ஆன எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 வந்து ரெண்டு லென்ஸுமே கீழே இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அதாவது ஒன்று கீழே ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுது, வெர்டிக்கல் லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது கேமராவில் என்ன ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஃபீச்சர் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன். இப்போ டிஜிட்டல் கேமராலலாம் பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் மெதுவாக அமுத்துனீங்கன்னா ஒரு கிளிக் ஆகும், நல்லா அமுத்துனீங்கன்னா ரெண்டு கிளிக் ஆகும், அமுத்தியே பிடிச்சிருந்தீங்கன்னா பஸ்ட் ஷாட் ஆகும். அது மாதிரி ஒரு ஷட்டர் பட்டன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதுவும் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. ஏன்னா ஐஃபோனுடைய பேஸ் ஐடியாவே வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்கும்,
பெரிய டிசைன்லாம் இருக்காது, ஒரே ஒரு பட்டன் இருக்கும், ஆப்ஷன்ஸ்லாம் வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது கேமராக்காக அவங்க ஒரு பட்டனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் ஷட்டர் பட்டன் வரக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபீச்சர் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சராக சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து இது வரைக்கும் வந்து அந்த 12 வந்து எல்லா ஐஃபோன்ஸுமே வந்து 6.1 inch அப்படிங்கிறது தான் வந்து சைஸாக இருந்துச்சு. அதை வந்து இப்போ 6.3 inch மாற்ற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. 6.3 inch டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 plus வராதுங்க, 16 Pro மட்டும் வரப்போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 6.9 inch டிஸ்பிளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோனை இதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ரெக்டாங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஐஃபோன் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலை வந்து போக வைக்கிற மாதிரி ஒரு ஷேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Wi-Fi 7 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பிள் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் Wi-Fi 6 தான் இருக்குது. ஸோ இதில் வந்து Wi-Fi 7 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Wi-Fi கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகுது அப்படிங்கிறாங்க. அண்ட் அட்வான்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் A-series சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸருடைய ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நம்மளுக்கு ஐஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டவுட்டும் இருக்க தேவையே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மாடல்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் A-series சிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிகல் லென்ஸோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் கேப்சர் பட்டன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பில் ஷேப்ட் ஆகுமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பில் ஷேப் ஆகுமெண்டேஷன் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எலவேட்டாக இருக்கும், லென்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக. இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து பில் ஷேப்பில் இருக்கும், ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை 15 16 கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து iPhone 16 லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. லான்ச் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஃபோன் எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வீடியோ போடுவோம். அண்ட் ஃபோன் நம்ம கைக்கு வந்த உடனே அதை அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுவோம். ஸோ ஸ்டே டியூன் வித் கிங் மொபைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் வாய்ஸ் ஃப்ரம் டிகே. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்கள் பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமாக பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தால் தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்த நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.